நாங்க எல்லாரும் கிராமத்துக்கு போக போறோம். நீங்களும் வரீங்களா? டிங் டிங். ஆ லெட்டர். என்னது? என்னது ரொம்ப நாள் கழிச்சு லெட்டர் வந்திருக்கு. அம்மா கிட்ட கொடுக்கலாம். அம்மா நம்ம வீட்டுக்கு லெட்டர் வந்திருக்கு. ஓ பாட்டு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. என்னாச்சுமா லெட்டர் அது இதுன்னு சொல்றீங்க? நான் வந்துட்டேன். பாட்டி லெட்டர் எழுதிருக்காங்க. அவங்க கிராமத்துக்கு வர முடியுமான்னு கேக்குறாங்க. என்னது கிராமத்துக்கா? அங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். நாம எல்லாரும் சேர்ந்து ஜாலியா மீன் பிடிக்கலாம், விளையாடலாம். நாமளே அங்க போய் என்ஜாய் பண்ணலாம். நம்ம எல்லாரும் போனா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. நான் உடனே பாட்டிக்கு லெட்டர் போட்டு நம்ம வரப்போற விஷயத்த சொல்லிடுறேன். சரியா? கண்டிப்பா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் வரல, நான் இங்கே இருந்து இந்த வீட்டை பாத்துக்க போறேன். அந்த கிராமம் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருக்கும். அங்க நெல்லு விளையிற இடம் எல்லாம் இருக்கு தெரியுமா? நெல்லுல இருந்துதான் அரிசி வருது, அதெல்லாம் நீங்க பாக்கலாம். உங்களோட கிராமத்துக்கு வர நான் தயாரா இருக்கேன்ப்பா. அண்ணா ஹட்டோரி ஹட்டோரி நாம அங்க போகலாம். சரி கெனிச்சி, நீ போய் யுமிக்கோவையும் கெமமாக்கியும் கூட்டிட்டு வரியா? கண்டிப்பா. யுமிக்கோ என் கூட வரதா இருந்தா அங்க இருக்கிற நிலத்துல கூட நான் வேலை செய்வேன். வேற வழி இல்ல, எண்ணெயும் தூக்கி போட்டுக்கிட்டு வந்துட்டாங்க. அப்பா இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிட்டில நாம செய்ய முடியாத பல வேலைகளை இந்த கிராமத்துல அழகா செய்யலாம். டிங் டிங். சின்சோ போலமா? சரிடா. ஹட்டோரி நில்லு. இந்த மாதிரி வாய்ப்பு அடிக்கடி கிடைக்காது, அதனால ஏதாவது விளையாடலாம். ரெண்டு பேருக்கு நடுவுல சின்ன போட்டி வச்சுக்கலாமா? என்ன சொல்ற யுமிக்கோ? இது நல்லா இருக்கே. அதிகமான செடிகளை நட போறேன். கபடி 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 கபடி. சிஷி மாரி ஏன் இப்படி பயமுறுத்துற? கண்ணுக்கே ஒரு நிமிஷம் அங்க பாரு. என் கஷ்டம் எல்லாம் வீணாயிடுச்சு. கெனிச்சி இத நீ நட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி விளைச்சல் நேரமே வந்துரும் போல இருக்கே. கெமு மோக்கி. என்னாச்சுப்பா? என்னாச்சு கெனிச்சி? அம்மா என்ன அம்மா, இந்த வேலையை கூட சரியா செய்ய தெரியாதா உனக்கு? அது அது வந்து சரியாதான் பண்ணம்மா. இங்க வந்து இப்படி விளையாடக்கூடாது கெனிச்சி. வேலையை ஒழுங்கா செய். இப்படி எல்லாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஏ கியோ, இப்போ அடுத்த டெக்னிக். அடுத்தது என்ன பே? சொல்றேன் இரு கியோ. இவன் கதை முடிஞ்சது அவ்வளவுதான். கெனிச்சி பின்னாடி பாம்பு இருக்க பாரு. பாம்பா சிச்சோ, யாராவது காப்பாத்துங்க பாம்பு. என்ன காப்பாத்துங்க? கெனிச்சி பயப்படாத, அது பாம்பு கிடையாது. இதெல்லாம் பண்ணது அந்த கெம்புமாக்கிதானா? இந்த பறவைகளை வச்சு என் வேலையை நான் சாதிக்கிறேன். நான் சொன்ன வேலையை நீங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்சிருவீங்கல்ல. சீக்கிரத்துல வேலைய முடிக்க போற பாரு. சிட்டுக்குருவி வருது. என்ன பண்றீங்க? விட்டுருங்க சிட்டுக்குருவிங்களா, சிட்டுக்குருவிங்களா. உங்களுக்கு லட்டு வாங்கி தர தயவு செஞ்சு எடுக்காதீங்க. வேண்டாம். நல்ல வீழ்ந்து வரணியா?
கஷ்டப்பட்டு பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சே. கெனிச்சி, சும்மா சிரிக்கிறத விட்டுட்டு வேலையை பாரு. என்ன புரியுதா? அப்பாப்பா, தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. இந்த வேலைகளை எல்லாம் நான் ஒரு நொடியில செஞ்சு முடிச்சிடுறேன், சரியா? நிஞ்சா டெக்னிக்கா பயன்படுத்த போறேன். டிங் 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 டிங். பாக்க எவ்வளவு அழகா இருக்கு. ரொம்ப ருசியா இருக்கு. என்ன பசங்களை அடுத்த வருஷமா வரீங்களா? கண்டிப்பா, நானு கெமோ மாக்கி யூமிக்கோ எல்லாரும் நிச்சயம் வருவோம். அவசரப்படாத, ஹட்டோரி மட்டும் வந்தா போதும், வேற யாரும் வேண்டாம். ஹட்டோரி மட்டுமா? நீங்க டெக்னிக்கை பயன்படுத்தி வேக வேகமா சாப்பிட போறேன். நச்சுசப்பட்டு நிறைய சாப்பிடாத, அப்புறம் குண்டா ஆயிடுவ. சிசி மாதிரி இப்பவே சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்சம் குண்டா ஆனா முழு முழுன்னு அழகா இருப்பான்ல.